ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ பிரதீப் ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அவரோட எவிக்ஷன் பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து ஒரு வீடியோ மூலமாக வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. அது என்ன வீடியோ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரதீப் ஆண்டனி எலிமினேட் ஆகிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ஆயிடுச்சு. ஸோ பயங்கரமான சோஷியல் மீடியாவில் வந்து சும்மா கிருட்டு கிருட்டுன்னு வந்து சப்போர்ட் வந்து எகிரிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ மீண்டு வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் எவிக்டட் அப்படின்றதுனால திருப்பி எடுத்துகிட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால இவர் வீட்டுக்கும் வந்து போயிட்டாரு. ஸோ போயிட்டு பிரதீப் வந்து ஃபீலிங் சேஃப் அப்படின்ற மாதிரி ரெட் கார்டை வச்சுட்டு பின்னாடி சுற்றி அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து நின்றுட்டு லேடிஸ் எல்லாருமே அவங்க கூட வந்துருக்காங்க, ஐ ஆம் சேஃப், வி ஆர் ஃபீலிங் சேஃப் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பிக் பாஸ் டீமுக்கு கொடுத்த செருப்படியாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா எங்களை வந்து நீ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து போனலடா, இப்போ பார்த்தியா வேறு லெவலில் வந்து செஞ்சுக்கிட்டோம் பார்த்தியா அப்படின்ற மாதிரி எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்க கூட நின்று பிரதீப்புக்கான அந்த சப்போர்ட்டை வந்து கொடுத்தது அப்படிங்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஸோ வேறு லெவல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரதீப்புடைய கதை இன்னையோடு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாலும் என்ன ஒரு வீடியோஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து திருப்பி வரப்போகிறது கிடையாது அப்படின்றதுனால நம்ம அடுத்து இந்த ஷோவை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து கன்டினியூ பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் பிரதீப், யூ ராக். ஒன் ஆஃப் த யூனிக் பிளேயர் இன் த என்டையர் சீசன் ஹிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் 3 வாரத்தில் இவ்வளோ அவர் என்ன சொல்கிறோம் நல்ல சப்போர்ட் வந்து கிடைத்த பிளேயர் வந்து வேலை யாருமே வந்து கிடையாது அந்த பிக் பாஸில் அப்படிங்கிறது தான். சரி, என்ன வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏய் வருது வருது, ஆ வேலகு வேலகு அப்படின்ற மாதிரி, அண்ணே வரா தள்ளுறா தள்ளுற வழி வர வரையுறா, டே நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட இருக்கிறதுனால தான்டா என் அண்ணன் கையில் வந்து பார்த்தனா எவனை அடிக்க மாட்டான் இல்லாட்டி என்னை ஈஸியாக அடிச்சு போடுறான்டா அப்படின்னு சொன்னவனே அவர் அப்படியே போயிட்டே இருப்பார், ஏய் அண்ணன் செருப்பு போடுங்கண்ணே அப்படிம்பார். என்ன கேட்காம அவன் செருப்பு போட்டுருவானா, ஏய் அவர் செருப்பு போடுவாரா போட்டுருவானா, அண்ணே நீ போட்டுருவியானே, அண்ணே போடுங்கண்ணே, அண்ணே போட்டுருவியானே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் நிற்பாங்க எங்களை கூட. அதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போட்டு ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ பிரதீப் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஒரு கேர், இவ்வளோ ஒரு அக்கறை, நிறைய பேக் டு பேக் வீடியோஸ், ட்விட்டரில் சப்போர்ட்டு, யூடியூப் ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து உரிமை கருதல் தூக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து தூக்கியிருந்தோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்துருக்காரு போல தெரியுது. பார்த்துட்டு கண் கலங்குதுடா, டே என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ தட் இஸ் குட். ஸோ தேங்க்யூ பிரதீப் ஃபார் ரெகக்னைசிங் அஸ். ஏன்னா நாங்களும் வந்து ஒரு கேமராக நீங்கள் வந்து இந்த ஒரு பொசிஷன் வந்ததுனால தான், இவ்வளோ சப்போர்ட் இருந்ததுனால தான் ஒரு வந்து குரல் வந்து நம்மளும் வந்து கொடுத்தோம். சரிங்களா, அவ்வளோ யூனிக்காக நீங்கள் வந்து ஆடிருக்கீங்க, அவ்வளோ ஒரு தண்டரஸாக அந்த கேம் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, வேறு யாரும் வந்து பண்ணாததை. அதனால தான் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து நின்றுருக்காங்க. ஸோ நீங்கள் கப்பு எடுத்திருந்தால் கூட அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிலைத்திருக்குமா அப்படிங்கிறத விட இந்த ஒரு வெற்றி கண்டிப்பாக ஒரு கசப்பான ஒரு அனுபவம் உங்களுக்கு தந்தாலும் ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வெற்றியாக நீங்கள் பாருங்கள், மக்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ குசுமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ரெட் கார்டோட போஸ்ட் பண்ணி வேற லெவல் வந்து பண்ணிட்டு இருக்காப்ல அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், நண்பர்.